ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவுரிமைகளுக்கு வணக்கம். இந்த விஷயம் கடந்து போகிற ஒரு விஷயமாக தான் இருந்தது. நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் வீட்டில், ஒரு 8 பேர் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ வந்து சோதனை நடத்தின அந்த விஷயம், அன்று மாலைக்குள்ளாகவே நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்குகிறோம் என்ற பேரில் வந்த அந்த பரபரப்பு இது பின்னுக்கு போனது. அதிகமாக இதை பற்றி பேசாமல் விஜயினுடைய அரசியலே பேசு பொருளாக மாற்றப்பட்டது. ஆனாலும் கூட அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைக்கு 2 நாளேடுகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாளேடுகள். அந்த ரெண்டும் யார் அப்படின்றது ஒன்று தெரியும். ஒன்று திராவிடம் சார்ந்து முதன்மையாக இருக்கக்கூடிய நாளேடு, ரெண்டாவது ஆரியம் சார்ந்து முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளேடு. இந்த 2 நாளேடுகளிலும் பரபரப்பாக வந்த கட்டுரைகள்லாம் பார்த்திங்கன்னா மிரண்டு போச்சு. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஆண்டுகளில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 12, 15 ஆண்டுகள் வந்து கிரைம் பீட்னு சொல்லுவாங்க, குற்றம் புலனாய்வு பகுதியில் வேலை செய்துட்டு முழுக்க காவல்துறை அதிகாரிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வேலை. அது இவ்வளவு வேகமாக புலனாய்வு வந்து நடக்கும், எவ்வளோ வேகமாக அதை முடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய ஒரு விடயங்கள்லாம் இருந்திருக்குது. அதுவும் என்ஐஏ வந்து எடுத்திருக்குது, அது எப்படியான வழக்குகளை எடுக்கும், எப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து உடனடியாக வந்து இந்த மாதிரி சோதனை செய்கிறாங்க, டெல்லிக்கு போகிறதா சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த 2 நாளேடுகள், ஒன்று தினகரன் பேசித்தாக்கணும், ஒன்று தினமலர், அந்த 2 நாளேடுகளுக்கு மட்டும் உடனே விசாரித்து முழு அறிக்கையை நேராக அவங்கக்கிட்ட கொடுத்துருச்சு போல இருக்கு என்ஐஏ. அவர்களாக்கையோ பெரிய திரைக்கதை வசனங்கள்லாம் எழுதி அது இருக்காங்க. 2 பகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த 2 நாளேடுகளும் இருக்கக்கூடிய அன்று என்னோடு சக வயதாக இருந்து பணியாற்றியவர்கள் என்ன விதமாக அந்த கயிறு திரிக்கிற மாதிரி கதை எழுதுவாங்க அப்படின்றதெல்லாம் நடைமுறையில் நாங்கள் கண்ட ஒன்று. உண்மையாக வந்து என்ன கிடைக்கும், அது எப்படி வந்து அது எழுதுவாங்கன்னு நிறைய திரைக்கதை வசனங்களாக உள்ள ஊடாள புகுத்தி செய்யக்கூடியவர்கள் அப்படின்றதெல்லாம் நாங்கள் அதை பார்த்துருக்குறோம். இத்தனை ஆண்டு காலம் இவ்வளோ நவீனத்துவமான விடயங்கள் வந்திருந்தது, இவ்வளோ நெட்ஒர்க் வந்துட்டு இன்றைக்கும் இப்படியான கதையை திரித்து எழுதுறது, ஒரு கட்சியை வந்து சீர்குலைக்கக்கூடிய முகாந்திரத்துக்கு உண்டான எல்லா அம்சமும் சேர்ந்த ஒரு கட்டுரையாகத்தான் அதை பார்க்க முடிகிறது. அவங்க சுற்றி வளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு விடயம் என்னன்னாக்கா, சாட்டை துரைமுருகன் சீமானுக்கு எதிராக இன்னொரு அணி மூலமாக அதை உடைக்கிறதுக்கான சதியோடு செய்கிறது, சிக்க வைக்கிறது சீமான் 2வது பிளான். அதுக்காக வெளிநாடுகளெல்லாம் பதுங்கி இருக்கக்கூடிய புலிகள், நல்லா கவனிங்க, வெளிநாடுகள் எல்லாமே பதுங்கி இருக்கக்கூடியகள், அந்தந்த நாடுகளில் தமிழ் இந்தியாவை மாதிரி காவல்துறையெல்லாம் கண்காணிக்கிறது இல்லை, அந்தந்த நாட்டில் விசாரிக்கிறது இல்லை, அதனால் அவங்கெல்லாம் அப்படி பதுங்கி இருந்துருவாங்களாம். இந்தியா மட்டும்தான் விசாரித்து சிறப்பு முகாமில் வச்சிட்ருக்குங்களாம். என்ன அந்த மாதிரி ஒரு கற்பனையில் இவங்களே நினச்சிக்கிட்டு எல்லா நாடுகளையும் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த புலிகள் அமைப்புகளோட பேசி, அமைப்புகள் எங்கே இருக்குன்னு தெரியல, அவனே அந்த சம்மந்தப்பட்ட இலங்கையே தலைகீழாக தண்ணி குடிச்சுன்னு அமைப்பெல்லாம் இல்லைன்னு அவனே ஏற்கனவே அறிவிச்சுட்டான். முடிஞ்சு போச்சு, புலிகளுடைய இது முடிஞ்சிருச்சுன்னு மிஞ்சி இருக்கிறதையும் செதற வச்சுட்டார் அவங்களே வந்துட்டு. அதாவது இருக்கக்கூடியவர்களே இவர் அவரை காட்டி கொடுப்பார், அவர் இவரை காட்டி கொடுப்பாருன்னு ஒரு இதை ஏற்படுத்தி யாரை யாரை பார்த்தாலும் வந்துட்டு இவன் நம்மளை காட்டி கொடுத்துறான்னா அவன் நம்மளை காட்டி கொடுத்துறான்ற மாதிரியே வந்து செதறி போயிடுச்சு நிற்காது. இந்த சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய சாட்டை திருமுருகன் வந்து இன்னொருத்தர் மூலமாக பேசி ஒழுங்கு எல்லாம் பண்ணி புரட்சியை ஏற்படுத்துறதுக்கு, நாம் தமிழர் கட்சி இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே ஒரு அடிஷ்னலாக இன்னொரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி அதன் வழியாக ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்காக துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டுகளை எல்லாம் செய்கிறதுக்காக வேண்டி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாரு அப்படின்லாம் தெரிஞ்சிடுச்சான். என்ஐஏ உடனே விசாரித்து இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் இந்த 4 பேர்கிட்ட சொல்லிடுச்சான். துரைமுருகன் மீது விமர்சனம் இருக்குது, எல்லாருமேலேயும் எல்லா கட்சியிலுமே எல்லாருமேலேயும் வந்து விமர்சனம் இருக்கும், ஏகலைவின் பேர்லேயும் விமர்சனம் இருக்கும், அது வேறு விடையாது, நம்ம எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அவர் வந்து உடச்சிக்கிட்டு போய் சீமானை சிக்க வைக்கிறது, நாம் தமிழர் கட்சியை பிளாக் பண்ணிடுற வேலையெல்லாம் செய்வாரா அப்படின்னா அது ரொம்ப மிகைப்படுத்துறதா இருக்குது. இல்லை என்ன நோக்கம் உங்களுக்கு அப்படின்னா, 2 நோக்கம் சுருக்கமாக அதை நம்ம பேசுகிறோம். நிறைய பேர் வெளிநாடுகளில் இப்போ ஒரு பெரிய அச்சத்துக்குள்ளாக இந்த கட்சியை தடை செய்து விடுவார்களோ, ஒரு நம்பிக்கையாக வந்து கொண்டிருந்ததுன்னு ஒரு பெரிய பேரச்சம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அல்லது அடுத்தது இந்த பண பரிவர்த்தனை கோடிக்கணக்கில் வந்துச்சு சாட்டை துறைமுருகனுக்கு அப்படின்ற மாதிரி எழுதுகிறாங்க. அதில் உண்மையிலே அந்த தம்பி வந்து வழக்கு போடும், வழக்கு போட்டு அது என்ன ஏதுன்னு ஒரு முறை பார்த்துன்னு. இது இப்படியே வந்து ஊடகங்கள் நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கிட்டு இருப்பீங்க. தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் மேலே என்ன வேணாலும் எழுதுனா அவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, வழக்கு போடாமல் இருப்பாங்களா என்ன?
அப்போ நீங்கள் இந்த மாதிரி வழக்கு போடணும், அந்த நாளேடுகள் மேலே வழக்கு போட்டு இப்படி ஒரு தகவல் வந்திருக்குது, உங்களுக்கு யார் கொடுத்துருந்தாங்க, இது என்னுடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுன்னு ஒரு தனி டெஃபர்மேஷன், ஒரு மான நஷ்டஈடு வழக்கு நீங்கள் போடணும். உண்மையிலேயே என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை இப்படி வந்து கொடுத்ததா அப்படின்றத அந்த அதிகாரிகள்லாம் கொண்டு வரணும், கோர்ட்டுக்கு இழுக்கணும். நீங்கள் ஏதாவது எல்லாத்தையுமே திரித்து ஒரு பெரிய கட்டுக்கதையை கொண்டு வந்து இவர்கள் ஏதோ இந்த காலத்தில் போய் பாட்டிலில் இந்த ரசாயனத்தெல்லாம் வாங்கிக்க, நாட்டு துப்பாக்கி அரை குறையாக செய்யப்பட்ட நாட்டு துப்பாக்கி வேறு, அதில் பெரிய பிஸ்டல் வெளிநாட்டு கன்னெல்லாம் கிடைக்காது இன்றைக்கி இவங்களுக்கு. எப்படிப்பட்ட நவீன ஆயுதங்கள்லாம் வந்து கையாண்டுட்டு போன இயக்கம் அது. இந்தியாவுக்கு இங்கே வரவே இல்லை ஏகே, இந்த மாதிரி பெரிய பெரிய ரகங்கள்லாம் அங்கே இங்கே ஒன்று கை இங்கே கையாள்வதற்கு முன்பாகவே கை அதை வந்து கையாண்டுட்டு போன இயக்கம் அது. அது இன்றைக்கி சுத்தமாக இல்லை, நீர்மூலம் ஆயிடுச்சு, எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. அதுக்கு எல்லாமே இந்த பங்காளி நாடுகள்லாம் சேர்ந்து தான் அந்த வேலையை முடிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இது எதுக்கு நீங்கள் செய்ய வரீங்கன்னா, இந்த இயக்கம் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக வைத்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் தேசிய சிந்தனையோடு வளர்ந்து வரக்கூடிய எல்லா கட்சிகளுமே இதை சொல்லி சொல்லி ஒரு முடிச்சு போட்டு அப்படி பண்ணி உடனே தடை சொல்லிடலாம்ல. அதுக்கு தானே இருக்குது உங்களுக்கு என்ஐஏ எல்லாம், இப்போ அதுக்காக தானே கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே இயக்கம் வந்து எப்படி இருந்தது, இன்றைக்கி செதறி எப்படி போய் இருக்கிறது, அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க, யார் கூட தொடர்பு இருப்பாங்க, இனி வந்துமே புரட்சி ஆயுத புரட்சிக்கு வழி இருக்குதா, வாய்ப்பே இல்லை, அரசியல் புரட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் என்னென்னலாம் முனைப்பு செய்கிறீங்க, நீங்கள் எவ்வளவு வந்து போலிகளை கொண்டு வந்துட்டு இந்தா ஒன்று ஒரு 3 மாதத்தில் ஈழத்தை வாங்கி கொடுத்துருவோம் இந்தியா, நாங்கள் வாங்கி எடுத்துட்டு போட்டில் நேராக கொண்டு அங்கே வந்து இறக்கி அப்படி கட்டி வச்சுட்டு போகிறோம் ஈழத்தை அப்படின்னு எத்தனை பேர் இங்கே பேசிக்கிட்டு திரிகிறாங்க. அவங்கக்கிட்டலாம் போக மாட்டோம். இவங்க தான் புரட்சி செய்து பெரிய அளவில் ஆயுதம் எப்படின்னா 4-5 கெமிக்கலை வச்சுக்கிட்டு இன்னும் மற்றபடி தேஞ்சு போன துரு பிடிச்ச நாட்டு துப்பாக்கியை வந்து அரைங்குறையுமாக செய்தது இவங்களே. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாட்டி துறைமுருகன் வந்து ஒரு படையை கட்டி மறைமுகமாக சில பேரை உருவாக்கி சீமானை வந்து சிறைக்குள்ளாத சொல்லி தடைன்னு சொல்லி வச்சு சீமானையும் முடக்கின மாதிரி ஆகிடும். இவர் புரட்சி செய்து நேராக ஈழத்துக்கு வந்து தனியிடம் வாங்கி கொடுத்துற மாதிரி அவரை கட்டமைப்பை அவர் ஏற்படுத்துறதுக்கு வெளிநாட்டிலேருந்து கோடி கோடியாக பணம் வாங்கி, இது எந்த விதத்தில் சரியானது? வெளிநாட்டிலேருந்து பணம் வருகிறது அப்படின்னா இந்தியாவில் யாருக்கு வரல? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு வெளிநாட்டிலேருந்து வருது பணம்? அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி சம்மந்தப்பட்ட எத்தனை பேர் எவ்வளவு சம்பவத்தில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க? பாதி பேருக்குமே நிதி கொடுத்தவங்க எல்லாமே குற்ற வழக்கில், எல்லா குற்ற வழக்கில், பொருளாதார குற்றத்திலேருந்து பல கிரிமினலில் மாற்றணும், எத்தனை பேர் கட்சிக்கு நிதி கொடுத்துருக்காங்க, வெளிப்படையாக பேசணும். அப்போ அதுக்கும் கட்சிக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்கள் எடுத்துப்பீங்களா? நீங்கள் எத்தனை 1000 கோடி வசூல் பண்ணியிருக்கிறீங்க? நீங்கள் 1000 கோடிகளுக்கான இது எத்தனை பேர் கொடுத்துருப்பான்? கொடுத்தவனுக்கும் அவன் செய்கிற தப்பு செயலுக்கும் இதுக்கு நீங்கள் எப்படி முடிச்சு போட்டு பாரதிய ஜனதா கட்சி முடைக்கலாமா? நாளைக்கு காங்கிரஸ் அதிகாரத்துக்கு வருது, பேருக்கு சொல்கிறேன், வந்துட்ட உடனே உங்களுடைய நெட்ஒர்க்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் இது இந்த அமைப்பை வந்து இந்த நபர் வந்து இப்படியான தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்கிறாரு, ஏதோ ஒரு காரணங்களை கட்டமைச்சு உடனே அதுக்கு பின்னணி கதைகள்லாம் சேர்த்து வழக்கு போட்டு பாரதிய ஜனதா கட்சி, அது ஏற்கனவே மதவெறியில் இருக்கிற கட்சி, மதவெறி கலவரங்களை தீவிரவாதங்களை வந்து தூண்டி விட்டு இனப்படுகொலையை செய்கிறது குறிப்பிட்ட சமூகத்தை, அதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தெல்லாம் பணம் கொடுத்துருக்கு, இவங்களோட இவங்களுக்கு வந்து நெட்ஒர்க் இருக்குன்னு சொல்லி கலைச்சிடலாமா? அப்போ நீங்கள் ஒரு கதையை உருவாக்குறீங்க, ஒரு அச்சத்தை உருவாக்குறீங்க. இளைஞர் மத்தியில் அவங்க பெரிய எழுச்சி வந்திருக்கிறது, இதை வந்து மடைமாற்றணும், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும். காலங்காலமாக தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான அயோக்கியத்தனமான பேரில் கூட ஒரு கட்சியை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் யோக்கியமாக அந்த தமிழ் தமிழ் தேசியன்னு அப்படின்னு வந்துட்டுன்னு ஒரு கட்டத்துக்கு பிறகு தீவிரவாதம் எப்பயோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருத்தருங்க சில ஆயுதங்கள் எடுத்திருப்பாங்க, அதை ஒட்டி வர எல்லாமே தீவிரவாதம், தீவிரவாத கட்டமைப்பு எப்படின்னு சொல்லி 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 கலைச்சி செதைச்சி இல்லாமல் அழிச்சதே நீங்கள் தான். திராவிடமும் ஆரியமும் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அதை பண்ணீங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சியாக வந்துக்கிட்டு இருக்குது, இது ஏதாவது ஒரு கட்டுப்படுத்த முடியுமான்னு எவ்வளவோ அவதூறுகளை நீங்கள் வந்து திமுக பின்னணியிலிருந்து செய்து பார்த்தீங்க, உங்கள் பின்னாடி திமுக இருந்து செய்து பார்த்தது, மாற்றி மாற்றி எதாவது செய்து பார்த்துக்கிட்டீங்க. ஆனாலும் இல்லாமல் இளைஞர்கள் லட்சக்கணக்கில் வரதை இன்றைக்கி உங்களால் சகிச்சிக்க முடியல, உடனே வந்து இந்த தீவிரவாத கட்டுக்கதைகளை அவிழ்த்தி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ரெண்டு பேர் இதில் சொல்கிறாங்க, அந்த ரெண்டு பேர் சேலத்தில் பிடிபட்ட ரெண்டு பேர், அந்த ரெண்டு தம்பிகளை வந்து வாக்குமூலம் கொடுத்ததாக எழுதியிருக்குதான், இவங்களுக்கு மட்டும் வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது இந்த நாளேடுகளுக்கு. அந்த வாக்குமூலத்தில் சாட்டை திருமுறைகள் வெளிநாடுகள் நிதி பெற்றது எல்லாமும், அப்புறம் ஒரு ஆர்கனைசர் வந்து பண்ணிட்டுருக்கிறாங்க, எது விஷ்ணு அந்த இசை மதிவான் தம்பி, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய இந்த 8 பேர், இன்னும் சேலத்துலேயே 2 பேர், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த தென்னகம் வலையொலி விஷ்ணு இருக்கல்ல, அவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு, அந்த தம்பியை பற்றி.
இவங்க எல்லாருமே சேர்ந்து சாட்டிய முருகனோட சேர்ந்து ஒரு தனி அணியாக அந்த வெளிநாடுகளுடைய தொடர்பெல்லாம் எடுத்து நிதியெல்லாம் திரட்டி ஆயுதத்தை படையை கட்டி வழி நடத்திக்கிட்டு போகிறதுக்கான வேலையை செய்கிறாங்களாம் இவங்க. இந்த தம்பி இருக்கால தென்னக விஷயம்னு தனியாக சொல்ல வரேன். என்ன தம்பி உன்னை விசாரிக்குதுன்னா என்ன எதுன்னு உன்னை பற்றி நீ பேசணும். பச்சை புள்ளியாக இருக்கிற அவங்களே சிரிச்சு இருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு. சரி வந்ததுக்கு ரெண்டு புக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. நிதி வருது, நிதி போகுது, நிதி வருதுன்னாக்கா எல்லா கட்சிகளுக்குமே நிதி வருது. அது இல்லை விஷயம், அது நான் அதை வந்து மறுக்கிறேன். வந்தது வரல அது வேறு விஷயம். நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுக்காக நான் காரணம் சொல்ல வரேன். அது நிதியை கொடுக்கக்கூடிய தப்பான எத்தனை பேர் தவறான தொழிலை செய்தவன் உங்கள் கட்சிகளாக பெருங்கட்சிகளுக்கு நிதியை கொடுத்துருக்கோம் அந்த விஷயத்தை எடுத்து பேசுவோம். அது இல்லை, அங்கே விசாரிக்கலை. வந்ததே அவங்க சொல்ல வந்தது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், நிதி விஷயத்துக்காகவோ பண பரிவர்த்தனைக்காகவோ அல்ல. இந்த மாதிரியாக ரெண்டு பேர் வாக்குமூலம் ஏற்கனவே கொடுத்துருக்கிறாங்க. அதனுடன் உங்களுக்கு ஏதாகிலும் தொடர்பு இருக்கிறதா? எது அந்த துருப்பிடிச்சி போகிற தேஞ்ச நாட்டு துப்பாக்கி கூட ரெண்டு மூணு ரசாயன மருந்து வச்சு ஒரு குண்டு காலியானது, ரெண்டு குண்டு அரகுரமானது, இப்படி ஒன்று பிடிச்சிருக்காங்கல்ல ரெண்டு பிள்ளைகள் தம்பிங்களை. அவங்க ஏற்கனவே அவங்க கட்சியில் இருந்ததா சொல்கிறாங்க, ஆனால் கட்சியில் இப்போ இல்லை. ஏன்னா அவர் எப்பயுமே சீமானு வெளிப்படையாக சொல்லிட்டார், இனி ஆயுத போராட்டம் இல்லை, இப்படியானவர்களே இல்லை, இனிமேல் இது வந்து அரசியல் போராட்டத்துக்கான முன்னெடுப்பு, மக்களை வெகுஜன மக்களை திரட்டி அதன் மூலமாக இந்த குரலை மக்களிடம் பரவலாக. இப்போ இத்தனை ஆண்டு காலத்தில் 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது, வேறு எந்த கட்சியும் இதை செய்யலை. இது துணிச்சலாக சொல்லலாம், நீங்கள் இது வந்து வக்காலத்து வாங்கிக்கிட்டலாம் சொல்லலை. நாம் தமிழர் கட்சி சீமான் ஒற்றை மனிதன் தெரு தெருவாக ஊர் ஊராக போய் பேசி 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 இந்த இன எழுச்சியை ஒன்று பண்ணியிருக்கு. எல்லாமே கடந்த காலத்தில் செய்திருக்காங்க, இல்லைன்னு மறுக்கலை. 2009 பிறகு வீழ்ந்த பிறகு அதை விடாமல் பேசி இளைஞர் மத்தியில் ஒரு அரசியல் மயமாக்குறது இது தான் முதன்மையாக இருக்குது. அப்போ இது வந்து சொல்லக்கூடாது, இவர் வந்து அரசியல் பாதை தான் இனி அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே போயிட்டு தீவிரவாத பின்னணி சாட்டை துறைமுருகன் பிணைச்சி இவரை உள்ளே அனுப்பிச்சிட்டு என்ன கதை இதெல்லாம் உங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, ரெண்டாவது பகுதிக்கு வரேன். இந்த தம்பி விஷ்ணு சொல்கிறாருல்ல, இவரை போய் விசாரிக்கிறப்ப எல்லாத்தையும் கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்லும்போது, ஐயா நான் வந்து பச்சை புள்ள பச்சை மண் இப்போ தான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் யாரே ஒருத்தர் பேரை சொல்லி கேட்டிருக்கிறாங்க, என்கிட்ட பேசினார், சேனல் நல்லாயிருக்கு, இப்படி டெவலப் பண்ணு, அப்படி டெவலப் பண்ணு, இதை சொல்லு, அதை சொல்லணும், அட்வைஸ் பண்ணுவாங்க, அதோட சரி ஆளும் தெரியாது பேரும் தெரியாது, இப்படி தான் எல்லோரும் பேசுவாங்க ஐயா. நான் சொல்லிவிட்டு சொல்கிறேன், அந்த மனுஷன் பண்ண வேலை இருக்குல்ல அந்த தம்பி தென்னங்கவிஷ்ணு, ஐயா அது நான்லாம் சின்ன பச்சை பிள்ளையா ஐயா, ஏகலை இவன் இருக்கிறாரு, இத்தனை வருஷமாக இருக்கிறாரு, அவருக்கு நிறைய பேர் பழக்கம் ஐயா, நிறைய விடுதலை புலிகள்லாம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவர்லாம் விட்டுட்டு என்ன வந்து விசாரிக்கிறீங்களா ஐயா? ஏ தம்பி இப்படியா போட்டு கொடுக்குறது நீ சொல்லு, அவர்லாம் விட்டுட்டீங்க ஐயா, என்ன வந்து விசாரிக்கலையே அப்படின்னு இதையும் பேசி சொல்லி அங்கே சிரிப்பாகவும் வந்திருக்குது. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், அந்த இதை ராமா ஐனோ வடிவில் நான் அதை தெரியும், அவரை ராவணாவை பார்த்துட்டு இருக்கிறான் வேற சொல்லியிருக்கிறதா சொல்கிறாப்புல. இதில் வேற அண்ணா நான் உன்னையும் வேற போட்டு கொடுத்துருக்குறேன் நான், அந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து என்ன தான் அடிச்சுட்டு எங்கள் அண்ணன் உள்ளே நிற்கிறத வயலில் அடியான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆறாவன் அண்ணன் சொட்டு ஓங்கி ஒரே அடி விடு பாப்பா, அந்த மாதிரி இந்த தம்பி என்னை இழுத்துன்னு தெரியுறாப்புல. என்னையே தான் பிடிச்சிட்டேன், எங்கள் ஐயா இருக்கிறார் ஏகலைவன், அவருக்கு ரொம்ப நிறைய பேர் பழக்கம். நான் கேட்குறேன் வந்து உண்மையில் எங்கள் பெரும் தலைவர்கள் எத்தனை பேர் கூட எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க? இயக்கம் இல்லை, சிதறி போனவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள், எல்லாருக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது ஆயுத போராட்டம் இல்லை, ஆதங்கத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பொய்யான அரசியலுக்கு மறுப்பு சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஏஜென்ட் யாருமே இருக்க முடியாது. இந்தியாவினுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு எந்த ஏஜென்ட்டும் இங்கே வந்து இப்போ வந்து செயல்படவே முடியாது. எல்லா இடத்துலையும் இங்கே இருக்கிறீங்க, அதனால் வெளிப்படையாக பேசக்கூடாது. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுவிட்டு இந்த பச்சை புள்ளிங்களை பிடிச்சிக்கணும், இதில் சாட்டை துறமுருக்கிற வந்துட்டு பெரிய கேங் லீடராக மாற்றி அவர் பாட்டினு ஏதோ ஒரு இடத்துல பேசிட்டு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கிறாரு, ஒரு கேங் லீடராக மாற்றி அவருக்கு சீமானுக்கு ஆப்போனண்ட்டாக வேறு காட்டி ரெண்டாக உடச்சிக்கிட்டு அவர் கட்சியை கைப்பற்றிட்டு இந்த பக்கம் மாட்டி விட்டுட்டு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு இயக்கத்தை வச்சு செயல்பட போகிறாரு சாட்டை துறைமுருகன். இந்த கட்டுக்கதைகளுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி. என்னன்னா ரெண்டு விதம் இதில் இருக்குது அரசியல், இதுதான் நுணுக்கம். இங்கே தான் விஷயத்துக்கு வரோம். பாரதிய ஜனதா கட்சி டெல்லி அரசியலுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்று தனக்கு உடனாக தனக்கு தன்னுடைய கோஆர்டினேட்டராக சபார்டினேட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியாக ஒரு பக்கத்துணையாக ஒரு பெரும் அரசியல் கட்சி இங்கே இல்லை. மக்கள் திரும்ப திரும்ப இந்த திராவிட கட்சிகள் மேலே இருக்கிற வெறுப்பை ஒரு மாற்றாக நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய அசுர வளர்ச்சி, அது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றாக இருந்தாலும் எதிர்ப்பு. உன்னுடைய இந்துத்துவாவை அது ஏற்கவில்லை. கன்னட மண்ணில் எப்படி வந்துட்டு நாங்கள் வந்து தனி மதத்தவர்கள் இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு பெரிய மதமே வந்து உருவாகிச்சு இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே வந்து நாங்கள் சைவர்கள் இந்துக்கள் இல்லைன்ற உங்களுக்கு அடிப்படையிலேயே தண்ணி ஊற்றுற சுடுதண்ணி ஊற்றக்கூடிய ஒரு அரசியல் சீமான் முன்னெடுக்கிறது.
அப்புறம் நீங்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த கனிம வள கொள்ளை இந்த மாநில அரசு காலங்காலமாக செய்துட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் அண்ணா பேசலை, பெரியார் பேசலை, அண்ணா பேசலை, கருணாநிதி பேசலை, எம்ஜிஆர் பேசலை, ஜெயலலிதா பேசலை. இந்த கனிம வளம் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கானது, அது சுரண்டி கொள்ளையடிப்பதில் எத்தனை லட்சம் கோடிகள் வந்து சூறையாடப்பட்டிருக்கின்ற அரசியல் முன்வைத்து இந்த இளைஞர்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு எடுத்தது உங்களுக்கு நேர் எதிரானது. இப்படி எல்லாமே இருக்குது. அப்போ என்ன பார்க்கணுன்னாக்கா, உங்களுக்கு விஜய் அப்படின்னு ஒரு அரசியல் வருது. இந்த அரசியல் பின்னாடி நமக்கு ஏற்ப தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு போட்டியாக இருக்குது, யார், நாம் தமிழர் கட்சி. அப்போ விஜயை வளர்த்து விடணும்னா வேறு ஒன்றும் வேணாம், அதுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய கட்சியை நீங்கள் சிதைக்கணும். சீமான் நாம் தமிழர் கட்சி சிதைக்கணும். இருக்கக்கூடிய லட்சக்கணக்காக கூடிய இளைஞர்கள் திரண்டு கொண்டிருக்கிறவங்க எல்லோருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி நாம் தமிழர் கட்சி பக்கம் போனால் போலீஸ் வந்துடும், என்கொயரி வந்துடும், சாட்டை துறங்குற மாதிரி அவர் கட்டி படை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவர் கூட போகிற மாதிரி நம்மளும் சேர்த்து எடுத்து கூட்டுன்னு போயிடுவாங்க இப்படின்னு ஒரு அச்சத்தை நீங்கள் வந்து உருவாக்குறீங்க. அதன் மூலமாக இந்த கட்சியை வந்து சிதைக்கிற ஒரு நோக்கம். இந்த கட்சியில் பொதுவாகவே தமிழ் தேசிய அமைப்புகள்னால் ஒரு டெரரிசம், ஒரு தீவிரவாதம். கன்னட மண் பக்கத்தில் இருக்கிற கன்னட மாநிலம் பார்லிமெண்ட்டில் வந்து பேசியிருக்காங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி. உங்களால் ஒன்றுமே அங்கே வந்து முடியல. சொல்கிறான் தனி நாடாக ஆகும் கன்னடம் அப்படின்னு சொல்கிறான். ஒரு சின்ன விஷயம் ஒன்றும் இல்லை, மொழியில் வந்து அவனுடைய கன்னட மொழி வந்து 60%, 40% பிற மொழி நீங்கள் ஆங்கிலமும் இந்தியை வச்சுக்கணும். கன்னட மண்ணுக்குள்ளாக, கன்னட மாநிலத்துக்குள்ளாக, அது எந்த மத்திய அரசு நிறுவனமாக இருந்தாலும், தனியார் பெரிய கார்பரேட் நிறுவனம் இருந்தாலும், இதுதான் சட்டம்னா அவங்க ஆல்ரெடி நடைமுறையில் அப்படி தான் இருக்குது. அதை வந்து சட்டமன்றத்தில் தீர்மானமாக போட்டு ஒரு சட்ட வரைவை கொண்டு வரதுக்காக தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். கவனிங்க, இங்கே இருக்கிற மாதிரி ஆளுநர் அங்கே ஒருத்தர் இருந்துட்டு அதை வாங்கி கீழே போட்டு கிடப்பில் இருக்கிறதுக்கு எதிராக ஒரு காங்கிரஸ் எம்பி டெல்லியில் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. என்னன்னு, இந்த போக்கு நீடித்தால் இந்த மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சின்றது இல்லாமல் போய் தனிநாடுன்னு போயிடும். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள், அங்கெல்லாம் நீங்கள் போக முடியல. ஆனால் அந்த மாநில சுயாட்சியோடு ஒன்று வருது பாருங்கள். ஏன்னா அந்த மண்ணில் ஏன் போக முடியல, அங்கே காங்கிரஸ் வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் வந்தாலும் சரி, வேறு எந்த கட்சி வந்தாலும் அந்த மண்ணை சேர்ந்த தலைவர்கள் தான் அங்கே ஆள முடியும். அதில் வந்து மொழி எனக்கு முன்னுரிமைன்றான். இனம் கலவரம் வந்தபோது 100 பேருக்கு மேலே படுகொலை செய்து அனுப்பின ஒரு இடம் அந்த இடம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஆனால் இது தீவிரவாதம், தமிழ் தேசியர்கள் தீவிரவாதிகள். எவ்வளோ ஒரு யோக்கியமற்ற வதந்தியை நீங்கள் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அரசியல் காலத்தில் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக சொல்ல வரேன். இன்றைக்கும் கன்னட மண்ணில் அப்படி இருக்குது, அதை வரவேற்கிறோம். அந்த மொழி, அந்த இனம்ன்றதில் அவங்க தூய்மையாக இருக்கிறாங்க. அங்கே உங்களால் போக முடியல, ஒன்றுமே இல்லாத இந்த இடத்துல இந்த நாம் தமிழர் கட்சியை பார்த்து இவ்வளவு வளர்ச்சியை நீங்கள் மட்டுப்படுத்த காரணம் என்னென்னா, விஜயை வளர்க்க வேண்டும். விஜய் வளர்ந்தால் என்னெல்லாம் நடக்கும், சீமான மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. முதல்ல இனம் எழுச்சி இந்ததில் அந்த மாதிரி அங்கே சொல்ல முடியாது. அவர் வழக்கமெல்லாம் ஒரு திராவிடம் மாதிரி, ஒரு திராவிட கட்சிகளை மாதிரி, காங்கிரஸ் மாதிரியோ இல்லை, அப்படி தான் அவர் வந்து விஜயகாந்தத்தில் நிற்க முடியும். இந்த மண் வளம் சூறையாடப்படுவதற்கு எதிராக விஜயால் ஒருபோதும் நின்று பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கவே முடியாது. அடுத்தது மக்கள்கிட்ட ஓடி ஓடி இரவு பகலுன்னு பார்க்காம மேடை போட்டு 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 பேசி இளைஞர்களை இந்த அளவுக்கு நீ கொண்டு ஒரு மாயைக்குள்ளாக தான் அந்த இளைஞர்களை நீங்கள் கொண்டு வர முடியுமோ விஜய? அவர் உங்களுக்கு ஏற்றவராக இருப்பார், சீமான் ஏற்றவராக இருக்க மாட்டார், அதை சொல்ல வரார். அப்போ இவ்வளவு திட்டங்கள் வந்து விஜய் அரசியலில் வளர்ந்தால் தனக்கு எந்த விதத்திலும் எதிர்காலத்தில் சாதகமாக இருக்கும். சீமானுடைய வளர்ச்சி ஒருபோதும் நமக்கு சாதகமாக இருக்காது. திராவிடமும் அதை நினைக்குது, நீங்களும் நினைக்கிறீங்க, டெல்லியும். அதனால் திட்டமிட்டு ஒரு கூட்டு சரியாக சேர்ந்து நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. டெல்லிக்கு சில கடமைகள் இருக்குது, செய்யுது. அந்த கடமைக்கு துணை போகக்கூடிய கடமை இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநில அரசு, திராவிட மாடல் அரசுக்கு இருக்கிறது, அவங்களும் செய்கிறாங்க. இல்லைன்னா இவ்வளோ பெரிய கட்டுக்கதைகள் என்ன அவங்களுக்கு? விஜயை வளர்க்குறதுன்னா வேறு வழியில் வளர்த்துட்டு போங்க நீங்கள். அவர் இறங்கி மக்கள்கிட்ட வரட்டும், இன்னும் நிறைய போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு. எது எதற்கெல்லாம் போராட்டம் நடத்துகிறாருன்னு பாருங்கள். இந்த மண் சார்ந்து, மொழி சார்ந்து, இனம் சார்ந்து, மாநில உரிமை சார்ந்து எத்தனை போராட்டம் இந்த மண்ணில் நடத்தியிருக்கிறாருன்னு பாருங்கள். சட்ட வேர்வை நனைய நனைய நனைய, அந்த சட்ட நனைய நனைய மக்கள்கிட்ட பேசி இவ்வளவு அரசியலை முன்னெடுத்து ஒத்த பைசா கொடுக்காமல் செலவு பண்ணாமல் இவ்வளவு கூட்டத்தை நடத்திக்கிட்டு வந்து இவ்வளவு கூட்டம் பெருங்கூட்டத்தை காட்டுற மாதிரியான ஒரு அரசியலை பார்க்கும்போது உங்களுக்கு வயிறு எரியுது. இதை போல் விஜய் வந்து இன்னும் 10 மடங்கு நிற்க வேண்டும். அப்படி வந்தால் நமக்கு கூட்டணி போட பின்னாடி வாய்ப்பாக இருக்கும். அதனால் நாம் தமிழர் கட்சியை மட்டுப்படுத்தணும், விஜயை வந்து மேலே வளர்த்து கொண்டுட்டு வரணும். அதுக்கு மறைமுகமான வேலை தான் இந்த ப்ராசஸ். இதுதான் நீங்கள் இந்த கட்டுக்கதைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாளேடுகள் மூலமாக இதை வந்து நீங்கள் வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு காலமும் நடக்காது. ஏன்னா இந்த பக்கத்தில் வரக்கூடிய இளைஞர்களாக இதெல்லாம் தெரிந்து தான் வருகிறான். சிறை வரும், இந்த மாதிரியான விசாரணைகள் வரும், பொய் வதந்திகள் மேலே திணிப்பாங்க, கூட்டு சதிகளை மேலே கொட்டுவாங்க,
எல்லாமே தெரிஞ்சு தான் ஒவ்வொருத்தரும் இந்த பக்கம் களத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இதை சரியாக கொண்டு போக வேண்டிய பொறுப்பு வந்து சீமானவர்களிடம் இருக்கிறது. அந்த பக்கத்தில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யாருன்ற மாதிரிலாம் பேசி அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ளாக இப்படி ஆகலாம் அப்படி ஆகலான்றதுக்கெல்லாம் பொறுப்பு அவர் தான் எடுத்துக்கிட்டு அவர் தான் வழி நடத்திட்டு போகணும். அது வேறு விஷயம். ஒரு பெரும் சதிகள் சுற்றி சூழ நின்று சதிகள் இருக்கும்போது நடுவில் ஒற்றை மனிதனாக ஒரு வாளோடு சுற்றி உள்ளது ஒரு அரசியல் களம் இங்கே. மிக பெரும் ஒரு இரண்டு என்ன சொல்லுவாங்க அரசியல் தாதான்னு சொல்லுவாங்க மிக பெரும் அளவில். அந்த மாதிரி ஒரு பக்கம் டெல்லி அரசியல், ஒரு பக்கம் இங்கே ஆளுங்கட்சியினுடைய பக்க பலம், இதற்கு மத்தியில் ஒருத்தர் வளர்த்து மேலே கொண்டு வந்துடக்கூடாதா அப்படின்ற முனைப்பு, இதற்கு மத்தியில் தான் இன்னைக்கு இந்த மாதிரியான சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. வதந்தி முழுக்க முழுக்க ஒரு அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் எதை வேணாலும் சொல்ல வரலாம். எங்கேயோ ஒருத்தனை பிடிக்கிறீங்க, அவர் போதை மருந்து கடத்துறாரா, அவர்கிட்ட துப்பாக்கி இருந்ததா, அவர்கிட்ட விசாரிக்கிறப்ப இந்த மாதிரி கட்டுக்கதைகள் நாளைக்கு உங்களுக்கும் வரும். காங்கிரஸ் ஆட்சி உங்கள் மீது போடும். இந்த மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் வரும். நாளைக்கு அதிமுகவோ இல்லை வேறு ஏதோ கட்சி வந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு கட்டுக்கதைகளை கொண்டு வரும். இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் பேசுவதும் நடந்து கொள்வதும் உங்களுடைய நடமாட்டம் எல்லாமே ஸ்கேன் பண்ண மாதிரி இருக்குது. அவ்வளோ நவீன நுட்பங்கள் இன்றைக்கி வந்திருக்குது. நேற்று இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் சில முக்கியமான ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், கோயில்களுக்கெல்லாம். என்னுடைய செல்பேசியின் மூலமாக என்னுடைய நடமாட்டத்தை எங்கே கிளியராக நீங்கள் கவனிக்க முடியும், அந்தளவுக்கு தொழில்நுட்பங்கள் இன்றைக்கி வந்துடுச்சு. அடுத்தது பேசுறது மட்டும் இல்லாமல் மெசேஜ் அனுப்புறது எல்லாமே. எங்கெங்கே தீவிரவாதத்தை வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும், எங்கே தீவிரவாத கட்டமைப்புக்காக வேலை செய்ய முடியும் நீங்கள்? இல்லை வேடிக்கை புத்தகம் போட்ட நெடுமாறன் ஐயாவை விட்டுருவாங்க. திரும்பவும் பிரபாகரனுடைய மகள் வருகிறது, வந்து இன்னொரு மக்கள் புரட்சியை வந்து ஏற்படுத்த போகிறாங்க, அதை விட்டுருவாங்களா? புத்தகத்தை வாங்கி படிக்கிற ஏகலைவன்கிட்ட வந்து இந்த புத்தகம் பார்த்து படித்து உங்களுக்கு மைண்டு மாறி நீங்கள் மாறிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? வழக்கு அதுக்கு ஒரு வழக்கு அப்படின்னா அது என்ன, எந்த விதத்தில் இது விசாரணை? என்ஐஏ மேலே இதுக்கு தான் வந்துட்டு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒரு கேலி கூத்தாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த விசாரணை. கட்டுக்கதைகள் பின்னப்பட்டதாக போய்கொண்டிருக்கிறது அந்த கேள்வி வருகிறது. இப்படி பெருந்தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு அணுக்கமாக இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் பல அமைப்புகளோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் தெரியல உங்களுக்கு தீவிரவாதம். ஆனால் அங்கே சொல்ல முடியாது, காரணம் வேறு உங்களுக்கு. ஆனால் இந்த பக்கம் என்னென்னா இது உண்மையாக ஒரு எழுச்சியாக வருகிறது, அதனால் உங்களுக்கு கண்டு போகிறாங்க. இப்போ அரசியல் களத்துக்குள்ளாக ஒரு மாற்று அரசியல் தளத்தை நீங்கள் மேலே கொண்டு வரணும், அதுக்கு விஜயை வளர்த்தெடுக்கிறதுக்காக இவரை வந்து நீங்கள் முடிக்கணும், சிதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வாய்ப்பு இருக்குமா இல்லையா அந்த காலமும் அந்த களமும் பதில் சொல்லும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.